டைரக்டர் ஓம்ரூத் இயக்கத்தில் நம்ம பிரபாஸ் அவர்கள் நடித்து இப்போ லிஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்க அதிப்ருஷ். இந்த வருடம் பொங்கலுக்கு வர வேண்டியது, ஆனால் டீசர் வெளிவந்து எல்லாரும் வச்சு செஞ்சதுனால படத்தோடைய ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சாங்க. அடுத்த மாதம் ஜூன் 16 தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு வேர்ல்டு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் 13 தேதியே அந்த படம் வெளியாக போது அங்கேருந்து ரிப்போர்ட்லாம் வந்துடும். அந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கேவலமாக இருக்கா, முக்கியா இருக்கா, இல்லை கிரிஞ்சாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி இந்த படத்தோடைய ட்ரைலர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி ட்ரைலருமே வந்துருச்சு. அதில் குறிப்பாக நேற்றே சில பல தியேட்டரில் அந்த ட்ரைலரை ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. செலக்டர் தியேட்டரில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணியும் போட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரி, அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ வந்துருச்சு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஒரு ஒரு விஷயங்களும் அந்தளவுக்கு தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த ராவண லுக்கெலாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டீசர் வந்தப்போ. ஆனால் இந்த ட்ரைலரில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மளுக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை வருது. படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இப்போ இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. அது விஷுவலாக நம்மளுக்கு எப்படி புதுசாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கதையில் எந்த ஒரு புதுமையும் இருக்க போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான்டா இது ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். அதில் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் வார் சீன் நம்ம அப்பயே பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்பயும் அது பார்க்க நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த விலங்குகள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது விஎஃப்எக்ஸை அந்த அனிமல்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 3D பார்க்கும்போது அது வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் டீசர் தான் நம்ம எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜூன் 16 இந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.